Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, simplify 5x plus 3 into 5x plus 4 by using x plus a into x plus b identity. அதாவது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 5x இருக்குது, ஏக்கு பதிலாக 3 இருக்குது, அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக அகெயின் 5x, பிக்கு பதிலாக 4. வெரி சிம்பிள். இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபார்முலாஸில் எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் எழுதுனா போதும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x, ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 4. இப்போ இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பியோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், சரிங்களா? எல்லா ஐடென்டிட்டிஸுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா, இல்லையா? இப்போ இதில் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா. ரைட் ஹேண்ட் சைட் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 5x, ஏ இருக்க இடத்துல 3, பி இருக்க இடத்துல 4 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படியே மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 5x ப்ளஸ் ஏக்கு பதிலாக 3, ப்ராக்கெட் போட்டுக்கிறதுனால நம்மளும் ப்ராக்கெட், அகெயின் ப்ராக்கெட் ஓப்பன், எக்ஸுக்கு பதிலாக 5x ப்ளஸ் பிக்கு பதிலாக 4, ப்ராக்கெட் க்ளோஸ். அதான் இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, அதே தான் நம்மளுக்கு வந்திருக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணாலும், சரிங்களா? ஈக்குவல் டு, அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5x த ஹோல் ஸ்கொயர். நான் எப்பயுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம எப்போல்லாம் பவர் போடுறோமோ அப்போல்லாம் ப்ராக்கெட் போட்டுட்டு தான் மேலே பவரை எழுதணும், அது மட்டும் மறந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ 5x த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்கா அப்படியே போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பனில் இருக்கா அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏ இருக்கா அப்போ ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கோங்க, ப்ளஸ் இருக்கா அந்த ப்ளஸ் அப்படியே, பிக்கு பதிலாக 4, ப்ராக்கெட் க்ளோஸ், எக்ஸ் இருக்கா இங்கே அதுக்கு பதிலாக 5x, அதாவது 3 + 4 இன்டு 5x அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 5x மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி இஸ் நத்திங் பட் 3 × 4. இங்கே ப்ராக்கெட் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி 3 × 4 எழுதினாலும் தப்பு கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிள்ஃபை பண்ண போகிறோம். 5x தான் ஹோல் ஸ்கொயர்னா 5ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 5x × 5x அப்படின்னு அர்த்தம். 5x × 5x வந்து 25x2 டைரெக்டாக கூட எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுனாலும் கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 5க்கும் ஸ்கொயர், எக்ஸுக்கும் ஸ்கொயர், ப்ளஸ் 3 + 4 வந்து 7 × 5x ப்ளஸ் 3 × 4 = 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5² வந்து 25, x² ப்ளஸ் 7 × 5 = 35x ப்ளஸ் 12, அவ்வளோதான். இதை 5² x² எழுதலாம், இல்லை 5x × 5x எப்படி எழுதினாலும் நம்மளுக்கு 25x² தான் வரும். ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஐடென்டிட்டிஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அப்படியே அந்த ஐடென்டிட்டிஸ் அந்த வேரியபிளுக்கு பதிலாக அந்த வேல்யூஸை வந்து அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.